ஹலோ விவஸ், பெரிய பட்ஜெட் படங்கள் தான் அட்வான்ஸ் ஃபியச்சர்ஸ் இருக்கிற கேமராவை வச்சு எடுக்கிறாங்க. ஆனால் சின்ன பட்ஜெட் படங்கள்ல என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை கம்மி பண்ணுறதுக்காகவும் சின்ன பட்ஜெட் படங்களுக்கு பெரிய டெக்னிக்கல் குரூவை வேலைக்கு எடுக்கிறதுனால வர டிஸ்அட்வான்டேஜை தடுக்கிறதுக்காகவும் வெறும் ஐஃபோனை வச்சு ஒரு முழு படத்தையும் எடுத்து முடிச்சிடுறாங்க. இந்த வீடியோவில் ஐஃபோனால் எடுக்கப்பட்ட தமிழ் படங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டில் நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, விடுதலை படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். விடுதலை படத்தோட டைரக்டர் வெற்றிமாறன் படத்தோட ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை கம்மி பண்ணுறதுக்காக ஐஃபோனால் இந்த படத்தை எடுக்கலான்னு முடிவு பண்ணுறாரு. அதே மாதிரி முழு படத்தையும் ஐஃபோனை வச்சு எடுத்து முடிச்சிருக்காரு. அதுவும் இப்போ வந்த ரீசன்ட் மாடல் ஐஃபோன் 14 Pro Max கிடையாது, ஐஃபோன் 12 வச்சு இந்த படத்தை எடுத்து முடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு, ட்ரெய்லர் நல்லா இருக்கு, அதே மாதிரி படமும் நல்லா இருக்கும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். செகண்டாக நம்ம என்ன படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, லாக்டவுன் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் ஆண்டியா நடிச்சிருக்காங்க. ஆதவ் கண்ணதாசன்றவர் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இது வந்து ஒரு ஃபுல் ஃபிலிம் தான் கிடையாது, ஷார்ட் ஃபிலிம் தான். இந்த படம் ஃபுல்லாகவே ஐஃபோனை வச்சு தான் எடுத்திருக்காங்க. தேர்டாக நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, அகண்டன்ற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட டைரக்டர் வந்து சந்தோஷ் நம்பிராஜன். இவர் இதுக்கு முன்னாடி டூலட்ன்ற படத்தில் நடிச்சிருக்காரு. இவர் இந்த அகண்டன்ற படத்தை டைரக்ட் பண்ணி நடித்து எடிட் பண்ணியும் கொடுத்துருக்காரு. இவர் இந்த முழு படத்தையும் ஐஃபோனை வச்சு தான் எடுத்திருக்காரு. இந்த படம் 2023 இந்த வருஷத்தில் ரிலீஸ் ஆக போகுது. லாஸ்ட்டாக நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, அடேடேன்ற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் 2019 ரிலீஸ் ஆகிடுச்சு. இந்த படத்தோட டைரக்டர் வந்து யாருன்னா, கமல் சரவமுனி. இவர் எந்த ஐபோனை வச்சு எடுத்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஐபோன் 5 வச்சு தான் இந்த முழு படத்தையும் எடுத்து முடிச்சிருக்காரு. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.